கலியுகமென்றும் த்ரேதாயுகமென்றும் த்வாபரயுகமென்றும் மூன்று நான்காவதாகவே பாவம் மலிந்திடும் கலியுக வாழ்க்கையே இன்று அறிவியல் நாத்திகம் பாவிகள் ராஜ்யம் முறையின்றி வளருதையா ஆண்டவன் என்பவன் இருக்கிறான் என்பதை அடியோடு மறக்குதையா கலியுகம் முடிந்திடும் காலம் நெருங்குது கட்டாயம் கல்கி தோன்றும் ஆன்மீகம் பேசிய பக்தனின் பெருமைகள் அப்போது பூமி அறியும் மாதவன் கோயிலின் வாயிலை நோக்கியே கால்களும் நடந்திடட்டும் கோயிலை நாடிடும் கால்களின் அடியிலே எதிரிகள் பொடிபடட்டும் நாத்திகன் அழுதிட நாத்திகன் சிரித்திடும் நாடகம் நடந்தேறட்டும் நாடகம் இறுதியில் நாத்திகன் கதறிடும் காட்சியில் முடிந்து போகும் சோதனை என்பதை தளராது தாங்கினால்தான் உந்தன் வாழ்க்கை உயரும் அடித்திட அடித்திடதாரையா பந்தும் பல மடங்குயர்ந்தெழும்பும் பலமுறை பலமுறை சொல்கிறேன் கலியுகம் வாழ்வதற்கேற்றதல்லே ஹரியையும் ஹரணையும் பூஜித்து வருவோர்க்கு முடியாததொன்றுமல்ல முட்டிட முட்டிடத்தான் அந்த தாய் பசு கன்றுக்கு பால் கொடுக்கும் நாரணன் பதமலர் முட்டி கதறினால் கேட்பது உடன் கிடைக்கும் நாரணன் பதமலர் முட்டி கதறினால் கேட்பது உடன் கிடைக்கும் நாரணன் பதமலர் முட்டி கதறினால் கேட்பது உடன் கிடைக்கும்